நமது அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் ஓம் சாய்ராம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்பா வந்து நம்ம அவரை வணங்க தொடங்கணும்னா அவர் எங்கே இருந்தாலும் நம்மளை இழுத்து கூட்டிகிட்டு போயிடுவார். அதாவது ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தால் கூட சிட்டுக்குருவி காலில் நூலை கட்டி இருக்கிறது போல் நம்மளையும் இழுத்து அவர் காலடியில் நம்மளை அன்போடு உட்கார வச்சுப்பாங்க. பாபாவோட தனிப்பட்ட சிறப்பு தன்மை இது. அந்த வந்து பல விஷயங்களில் நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து பாபாவை கும்பிட ஆரம்பித்த உடனே பாபாவும் என்னையும் அப்படி தான் இழுக்க ஆரம்பித்தார். நான் சாதாரணமாக பாபாவை பற்றி நினச்சது கூட கிடையாது. வேலைக்கு வந்த அப்புறம் தான் பாபாவோட ஃபோட்டோவை பார்க்கும்போது பாபான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பெரிய மகான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் பாபாவை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எதன் மூலமானா, யூடியூப்பில் இருக்கிற பல்வேறு சாய் சேனல்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நடந்த விஷயங்களில் வந்து நான் யூடியூப் சேனலில் கேட்கும் போது ரிலேட் பண்ணி பார்த்து தான் பாபாவை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். பாபா வந்து நம்முடைய சிறிய ஆசைகளை கூட நிறைவேற்றுவார். நம்முடைய சிறிய சிறிய விருப்பங்களை கூட நியாயமான விருப்பமாக இருந்தால், மனப்பூர்வமாக பாபாவை நம்பி நம்ம கேட்டோன்னா பாபா வந்து நமது விருப்பங்களை நிறைவேற்றுவார் அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது போல் எனக்கும் ஒரு சின்ன ஆசை இருந்தது. போன தீபாவளி டைமில் பாபா நம்ம வீட்டுக்கு வரணும், ஏதாவது ஒரு ரூபத்தில் சிலை வடிவமாகவோ ஃபோட்டோவாகவோ எந்தாவது ஒரு வடிவத்தில் பாபா நம்ம வீட்டுக்கு தீபாவளிக்கு கிஃப்டாக வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த ஆசையை நான் மனசுக்குள்ளே தான் வச்சுருந்தேன், வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை. தீபாவளிக்கு முதல் நாள் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது 4:30, அது வரைக்கும் பாபா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான அறிகுறி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்து அடுத்த நாளைக்கான தேவையான வேலைகளை செஞ்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு போனேன். ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு பாபாவோட சின்ன ஃபோட்டோ, ஒரு கையளவாக ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ ஏது அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு அரிசி வாங்கணும், அரிசி பைக்குள்ளே இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓடி போய் அந்த ஃபோட்டோவை எடுத்து நான் சாமி கும்பிட்ற இடத்துல வச்சுக்கிட்டு, உடனே பாபா நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் தீபாவளி அன்னைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடனே பூ எடுத்து வச்சு, அன்றைக்கி செஞ்ச ஸ்வீட் எடுத்து வச்சு, அன்றைக்கி நைட்டே பாபாவை வந்து விசேஷமாக கொண்டாடி வரவேற்று பூஜை பண்ணேன். பாப்பா கிட்ட வேண்டிக்கிட்டது வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஆனால் எப்படி வருவாருன்றத நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனால் வந்து ஒரு மளிகை ஜாமான் கடையில் வந்து அரிசி வாங்கும்போது அந்த அரிசி மூட்டைக்குள்ளார இருந்து வருவாருங்கிறத வந்து யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு இது. இது வரைக்கும் எனக்கு மளிகை ஜாமான் கடையில் இருந்து அரிசி மூட்டையிலிருந்தோ அப்படிலாம் எந்த ஒரு பாப்பா ஃபோட்டோவுமே கிடச்சிட்டுல. அதுவும் சிறிய புகைப்படமாக ஏதாவது தான் அப்படி இருந்தாலும் இருக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு கையளவுக்கு, நம்ம உள்ளங்கை அளவிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருந்தது அந்த ஃபோட்டோ. பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து தான் திரும்பவும் இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுச்சு. என்கிட்ட இருந்த எல்லா பாபா ஃபோட்டோ சிலைகள் எல்லாம்னா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருப்பார். நான் நமக்கு ஒரு நீல கலரில் பச்சை கலரில் இப்படிலாம் வேணும், பாபா என்னோட உடை உடைச்சிட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் பேக்ரவுண்ட் வந்து நீல கலரில் இருந்தது. அந்த வகையிலும் என்னோட விருப்பத்தை பாபா நிறைவேற்றி வச்சாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.